யாருக்கும் அடிமையாகாது. எங்க லண்டன் சொன்னது போன்ற ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டுக்கு யார்கிட்டையும் போய் தன்மானத்தை அடகு வைக்காது. மான தமிழ் மகனாக நமக்கு வழிகாட்டியாக நம் அண்ணன் செந்தமிழன் சீமான் காணாத பகையா அல்லது அவர் சந்திக்காத பிரச்சனையா, அவற்றை எல்லாம் மனதில் நிறுத்தி எல்லாவற்றையும் தூக்கி ஓரம் வைத்து விட்டு வெற்றி ஒன்றே குறிக்கோளாக கொண்டு மக்கள் மத்தியில் உண்மையை உரக்க சொல்லுங்கள். நாங்கள் இருக்கிறோம், மீண்டும் சொல்கிறேன், உண்மையை உரக்க சொல்லுங்கள். நாம் எல்லோரும் இருக்கிறோம். முன்னெல்லாம் மிரட்டினாங்க, மூணு பேர் வரீங்க, அஞ்சு பேர் வரீங்கன்னு மிரட்டினாங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்தாலே புலி வருதுங்கிறாங்க, அந்த பயம் வந்துருச்சு. இன்னைக்கு ஏன்னா 30 லட்சம் பேர் இருக்கும், இது 3 கோடி பேராக மாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. நான் மயிலாடுதுறைக்கு சென்றேன். அங்கே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வேட்புமனு தாக்கலப்போ தம்பி ஒருத்தர் வந்து சொன்னார், அக்கா என்னை கூப்பிட்டு நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணாதீங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து மிரட்டுறா இருக்கா அப்படின்னார். நீங்கள் ஏன் தம்பி பயந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேனா, இல்லைக்கா பயம் இல்லை, இருந்தாலும் நான் வந்து சொல்லணும்ல அதனால் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னார். நான் இங்கேருந்து போனேன், திமுகவோட வேட்பாளர் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார், தம்பி இங்கே வாங்கலை அப்படின்னு வந்தார். இப்போ நீங்கள் இந்த வாட்டி தேர்தலில் போட்டியிட வேணாம், எங்கள் தம்பி போட்டியிடுறாரு, நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணாதீங்கன்னு அவர் ஓடி போய் ஒன்றிய செயலாளரை கூப்பிட்டு வந்துட்டார். ஏன் இப்போ நீ வரும், உனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்ன, நான் குறைஞ்சி போயிட்டேன். நீ எவ்வளவு பணம் பதுக்கலாம், சாலை போட்டால் எவ்வளோ கமிஷன் வரும், இதிலிருந்து எப்படி நம்ம வாழ்வியலை மேம்படுத்தி கொள்ளலாம்ன்ற உனக்கே அவ்வளவு திமிர் இருக்குன்னா, என் வரிப்பணம் காலம் காலமாக கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே அதை திருப்பி எடுத்து என் மக்களுக்கே செலவிட வேண்டும் என்ற உயரிய சீரிய நோக்கம் கொண்ட எனக்கு எவ்வளவு இருக்கும், காசுக்கு கூற உனக்கு அவ்வளவு திமிர் அப்படின்னா கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் பேசுகிற எங்களுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கணும். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், பெண்கள் மிரட்டுவார்கள், வலி நிறைந்த வாழ்க்கை, இவர்கள் நம்மை பயமுறுத்துவார்கள், நாளை நம்ம இவர்களை பார்க்க சென்றால் இவர்கள் நமக்கு சலுகைகள் செய்ய மாட்டோம், ஒரு வேலையும் செய்ய மாட்டான், நீங்கள் கூட நின்னாலும் செய்ய மாட்டான், நிக்கலனாலும் செய்ய மாட்டான். அவர்களுக்கான வாழ்வியல் தான் அங்கே பேசப்படும். இப்போ புதுசாக என்ன தெரியுங்களா, சொந்தமே கிடையாதுங்க, அவர் யாருன்னே தெரில, எங்களுக்கு பங்காளின்ட்டார், யாருன்னே தெரில, எனக்கு இல்லை, எல்லா வேட்பாளருக்கும் அதே நிலைமை தான். 13 தலைமுறையை தோண்டி எடுத்து வர்றாங்க இங்கே. நான் உங்களுக்கு சொந்தக்காரன், உன் சாதிக்காரன், உன் உறவின, உன்னோடைய கூட இருப்பவன், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் வந்து நிற்பானா இல்லை நான் வந்து நிற்பேனா, இந்த சொல்லாடல்கள் தான் நம்ம இந்த குறைஞ்ச காலமாக கேட்டிருப்போம். அதை தாண்டி வெற்றிகரமாக மிகப்பெரிய வலிமையோடு வீரத்தோடு நிற்கின்ற நீங்கள் அந்த இறைக்கு சமமானவர்கள் என்று தான் சொல்லணும். எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருப்போம், அண்ணன் சொன்ன மாதிரி நமக்கு துண்டறிக்கை அடிக்க பணம் இல்லை, ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கு மதிய உணவு வாங்கி கொடுக்கறதுக்கு நம்மள்கிட்ட பணம் இல்லை, ஒரு தேநீர் வாங்கி 10 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேநீர் வாங்கி கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஆனாலும் நீங்கள் அரசியல் தளத்திற்கு வந்து விட்டீர்கள், என்ன காரணம், உங்கள் மீதும் இந்த மண்ணினுடைய வளங்கள் மீதும் நம் தலைமையில் இருக்கக்கூடிய நம் அண்ணன் மீதும் நீங்கள் கொண்ட நம்பிக்கை, இந்த மண்ணுக்காக நீங்கள் உழைக்க தயாராகி விட்டீர்கள். அரசியலில் பெண்கள் நுழைவது அவ்வளவு எளிதல்ல. இவர்கள் பெண்களை இந்த திராவிட கட்சிகள் எப்படி தெரியுமா அரசியலில் பயன்படுத்துகிறார்கள், இதுவரை இந்த திராவிட கட்சிகள் பெண்களை நடத்திய விதம் குறித்து நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் சொந்தக்காரர்களை தவிர அவர்கள் வீட்டு பெண்களை, எனக்கு ஆண்களுக்கு இந்த இடத்தில் இடஒதுக்கீடு இல்லை என்பதற்காக பெண்களை நிறுத்திய வரலாறு உண்டு. இன்னும் சொல்ல போனால், அப்பட்டமாக சொல்ல போனால், இவர்கள் இந்த அரசியல் தளத்தில் இந்த திராவிட கட்சிகள் மேடையில் நடனமாடக்கூடிய நடன மகைகளாகத்தான் பெண்களை வைத்திருந்தார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு நியாயம் கேட்கும் பெண்களாக, நீதி கேட்கும் பெண்களாக, அரசியல் ஆளுமை கொண்ட பெண்களாக, அதிகாரமிக்க பெண்களாக இன்றைக்கு மாறி அமர்ந்திருக்கிறோம். காரணம், நாம் தமிழர் கட்சி என்ற தூய அரசியல், ஒற்றை அரசியல், உயரிய அரசியல், அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அரசியல் போரில் பங்கு கொண்டு எதிராளிகளை கதற விட்டு கொண்டும் தெருவில் நாம் நடந்து வந்தாலே நம்மை பார்த்து அஞ்சி நடுங்கி இவர்கள் எங்கே செல்கிறார்கள், வாக்கு கேட்க போகிறார்களோ என்றெல்லாம் நம்மை கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனம் என்று சொல்வாங்க, நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், புலி சொப்பனமாக இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி துவங்குகிறேன். ஒரு காலகட்டத்தில் நான் வந்து இந்த அமைப்புக்கு வந்தபோது எங்காவது கூட்டத்துக்கு போனால் 1-2 பெண்கள் இருப்பாங்க, ஒரு பெரிய கண்டன பொதுக்கூட்டம் கூட நடக்கும், அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 பெண்கள் இருப்பாங்க.
Nadal mandat terdahul rendahaya ti patam bodoh apo naapud wet palargalil iru bodoh wet palargalai pen wet palargal pen galik endra anna nari vitrindar. Adaya pondo rendahaya ti iru bodoh unda satam mandat terdahulil yaranuti mupatnaal wet palargalil nuti padneyad pen wet palargal endre sari samamaga anda meyade amai kepatti wet palargal amar tapatrindar. Adaya bidak kud dalaga indra pen gal adi ka magum an wet palargalum korei magum yen ganne katerigral. Endral ida yepadi patta wure mikhe periye wure Aras sudal kana, orang nakar way, nama damalar kacchi, nakar ndu gundur kerde, in badar kana, orang wipe. Yana kumunnal pesi annan, aras sial sudal endral yenne, inda tarunatil, nama yepadi ella munned kevende mender pesnang. Nann enna solla bandur ke ambil na, ippo dikir ko gudiye, idartha kala aras sial. Nann yerkanwe palamede galla solir kere. Munda yana terder gali, idu mudan muray aga nama nakar mandre. மாநகராட்சி நகரமன்ற தேர்தல்களை நாம் சந்தித்திருக்கிறோம் சந்திக்கிறோம் முதல் முறையா ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறோம் அவர்கள் மிகப்பெரிய அனுபவசாலிகள் அரசியலை கரைத்து குடித்தவர்கள் என்றெல்லாம் நம்மை நாம் தொய்வுபடுத்திக்கவே முடியாது கூடாது ஏன் கேட்டீங்க அப்படின்னா அவங்க 50 வருஷ கால அரசியல் அந்த 50 வருஷம் பிளஸ் நம்ம ஒரு 10 வருஷம் சேர்த்து நமக்கு 60 கால அரசியல் அனுபவம் வந்து விட்டது ஏன் Nampalai noki terdahul terangirici. Anak adi muka wet pada re nirti vite. Nama dhamalar kecchi yara nirti rikrar gal. Enre parka terangi vitar gal. Adaya ponre timuka tan wet pada gal aalung kecchi agar rikrar gal. Wet pada gal nirti vite. Nama dhamalar kecchi yara wet pada raga nirti rikrar gal. Enre pin terdahul terangi vitar gal. Idayim tandi. Ibar gal wet pun manuai. Yapadi awdi niragarit vai tu vida band. En badar kaga yara la munmoin janggalah. Awangga vite galam bein irawod irawaga ukan dende alat itu orang. Awar anggerendu bende or taray bende solra. Kayel tu nandangga potah. Ana ippo poldingya. Apa yang anggga potingya? Irawu yado naran dirce. Adi variya soliter. Ninge potingya la amangga potah. Ippo yang bende illan marikringya. Abu talaya suri aram cunna adikari kandu beri duitar miratal kutpar ta putte bandir kraran. Idu pondre, mige mukie tuam bainda arasiel sulal, nan yer kenebe palamede galle solir gre, nagarpura arasiel, ullach gramapura arasielan budidan, mige siri arasiel. Anda arasieli nam nunukam aga, sayel putte, yella vidgalukum, yella pengalukum, virka kudia ane itu wakalagalukum, waringala talaymaregalukum, nam sinnatay. Nam yennatay, nam badi batay, solliye agamend. Ugal ani batam mind murumurai, beti wat kalle solli. Ide soala mandil, ayir mand kaparate, anda soala mandan parakkabitta puli kudiya, inda mandil parakkabitta tu bondre. Or beti meade amitte, ugal kallam beti bila yedke, anna ningu varuad, enbadiyum varavend menbadiyum, varavadar kaanvai panaitayum. Nam uruwa kavend menbadiyum solli mudikire, nanti vana kamna tamudar.